நீ வந்து புதுசா வேலை குடுக்கற மாதிரியும் எனக்கு என்னமோ அந்த பைரவா டைலாக் தான் ஞாபகம் வருது. என்ன இது என்ன அதோட இதையும் ஒண்ணு பாத்திர வேண்டியதுதான். மணிக்கு 5 மணிக்கு தானே எழுப்பணும். 3 மணில இருந்து எழுப்ப ஆரம்பிச்சிடுறேன், கவலைப்படாத. நீ என்னத்தையோ பண்ணு, தூங்குவியோ தூங்க மாட்டியோ, கரெக்டா எழுப்பி விட்டா சரி. என்ன பண்ண போறேன்னு தெரியல. நான் பார்க்க போறேனோ எல்லா வேலையும் பார்த்தாச்சு, எல்லாத்தையும் பண்ணியாச்சு. சரி போ, நமக்கு என்ன இதுதான் கதின்னு இருக்க வேண்டியதுதான். என்ன அங்க சத்தம்? உனலமா இந்த தண்ணி கேட்டியே, அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த அப்பா ட்ரெயின்ல வந்து இவ்வளவு இழுப்பா இருக்கு. என்னடா ஃப்ரெண்ட் வீட வந்தாலும் காஃபியை நம்ம டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி கேட்டு வாங்கி தான் குடிக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்கான் இவன் இங்க? ஏய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பாத்து நிதிச்சிட்டு இருக்கியா? டேய் இது நம்ம வீடு இல்லடா, என் ஃப்ரெண்ட் வீடு. என்ன கொடுமை விக்ரமா இது கடவுளே. ஏய் அழகா இருக்குடி. ஆமாங்க. ஏய் சூப்பரா இருக்குடி. ஆமாங்க. கியூட்டா இருக்குடி. ஆமாங்க. என்ன மாதிரி என்ன? எனக்கு அதே டவுட் தாங்க. ஏமா இது எதுக்கு விட்டு கலவட குழந்தை? நம்ம குழந்தை உள்ள தூங்குது. எங்க போ? இருக்கு பாறேன். ஓ கோமதி, நீ சொன்னீங்களே புதுசா யாரோ ஜோசியக்கார வந்திருக்கானு. சொல்லுடி, இப்ப வேற ஏதோ கொரோனா லாக்டவுன் நிறைய பேர்த்த வேலையை விட்டு துரத்திட்டு இருக்கானா? சேலரி இல்லையா? என் பொசிஷனுக்கு எப்படி எதிர்கால இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அவர் இல்லைன்னா என் ஃப்ரீ நான் ட்ரெஸ் வாங்குவேன், நகை வாங்குவேன். கொஞ்சம் சொல்லுடி அட்ரஸ். வீரபத்ரா ஸ்ட்ரீட். ஓகே, இது ஃபோன் நம்பர் இருக்கா? ஆ சொல்லுங்க. 85. தேங்க்ஸ் டி. கரெக்டா சொல்லுவாரா? ரொம்ப காஸ்ட்லி கேட்பாரா? அப்படியா? அப்படியே சொல்லுவாரா? இவ்வளவு செலவானாலும் பரவாயில்லடி, என் ஃபியூச்சர் நல்லா கணிச்சு கொடுத்தா சரி. பரிகாரம் பண்ணியாது, நான் மாத்திப்பேன். தேங்க்ஸ் கோமதி, நான் போயிட்டு வந்து கால் பண்றேன். நாளைக்கு போய் பார்க்க சொல்ல வேண்டியதான். என்னங்க சொல்லுமா? என் கோமதி என் ஃப்ரெண்டு தெரியும்ல உங்களுக்கு? அவங்க வீட்டு பக்கத்துல புதுசா ஒரு ஜோசிக்கார் வந்திருக்காரா, நம்ம எதிர்காலத்தை புட்டு புட்டு வைக்கிறாராம். நான் போன் நம்பர் எல்லாம் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருக்கேன் கேட்டு. கொஞ்சம் நாளைக்கு போய் உங்க ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வந்துருங்க. அப்படியே நம்ம குடும்பம் எப்படி இருக்கும் என்னன்னா கொஞ்சம் கேட்டு வந்துருங்க, சரியா? என்ன ஷாக்கா பாக்குறீங்க, போறீங்களா? என்னடா புதுசா இருக்கு, சரி குடு. நாங்க அட்ரஸ் என்ன லுக்கு வாய் தந்து சொல்லுங்க. போயிட்டு வர மட்டும் இல்லங்க, விவரமா கேட்டுட்டு வாங்க, சரியா? சரி, இதானே அட்ரஸ், வீரபத்ரா ஸ்ட்ரீட் அதானே? அதேதான் அதேதான். கண்டிப்பா மறக்காம மாஸ்க் போட்டு போங்க. சரி, ஓகே ஓகே, நான் போட்டு போறேன். கடவுளுக்கு தெரியாத எதிர்காலமா? சரி போயிட்டு வந்துடும். போலனா அதுக்கு ஒரு ஆட்டம் ஆடுவாளு, போயிட்டே வந்துடுவோம். வணக்கம் ஜி, என்னோட வைஃப் சொன்னாங்க நீங்க எதிர்காலம்லாம் ரொம்ப பார்த்து அருமையா சொல்லுவீங்க அப்படின்னு. என்னோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அப்படியே என் வைஃப் எப்ப சாவான்னு கூட கொஞ்சம் சொல்லுங்க ஜி. அவசரப்படாதே,
அப்பா பாத்து சொல்றேன் ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பாத்துறலாம் அப்புறம் வைஃப் கிட்ட வரலாம் சரியா நை 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 நைனா நை 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 நைனா நை 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 அடுத்து கொஞ்சம் எண்ணெய் விடு அதான் தெரியுமே அடுத்து கொஞ்சம் உப்பு போடு அது தெரியுமே அடுத்து நல்லா தண்ணியை விட்டு நல்லா பிசைஞ்சு மாவாக்கிக்கோ அதான் தெரியுமே அடுத்து என்ன அடுத்து தோசை மாவு கல்லிடுறீல்ல சாரி சப்பாத்தி கல்ல இருக்குல அதை எடுத்துக்கோ அதான் தெரியுமே அடுத்து நல்லா மாவு போட்டு நல்லா சப்பாத்தி மாதிரி சின்னதா இடு அதான் தெரியுமே அடுத்து அத கொண்டு என் தலையில போடு தெரியுமே மறக்காம என்ன நான் சொல்றதுக்காக வெயிட் பண்றியா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம பெல் பட்டனை அமுக்கிக்கோங்க அப்போதான் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும் அதே மாதிரி உங்களுக்கு இஷ்டப்பட்டு இல்லை நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கனாலோ இல்லை உங்கள் ஒப்பீனியன் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கனாலோ ஒரு கமெண்ட் போடுங்க கண்டிப்பாக அதை நான் படிச்சு பார்த்து உங்களுக்காக ரிப்ளை பண்ணுவேன் இன்னொரு நாள் வீடியோட உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் விக்ரம் அண்ட் திவ்யா பை பை பை